மாவட்டத்தில் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்த நபர் முகத்தை சிதைத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலை செய்தது யார்? முப்பத்தோரு வயதில் கொலை, கொள்ளை, கட்ட பஞ்சாயத்து என பல வழக்குகளில் சிக்கி தாதாவாக வலம் வந்தவர்தான் மகாராஜா. கொலை முயற்சி வழக்கில் சிறை சென்றவர் 10 நாட்களுக்கு முன்பு வெளியே வந்த நிலையில் வீட்டின் அருகே வைத்தே கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். கொலையின் பின்னணி என்ன? திருவாரூரை அடுத்த பள்ளிவாரமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவானந்தம். இவரது 2வது மகன் 31 வயதான மகாராஜா. 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான மகாராஜா மீது கொலை முயற்சி, கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. கட்ட பஞ்சாயத்து செய்து பெரிய தாதாவாக வலம் வந்தவர் கொலை முயற்சி வழக்கு ஒன்றில் சிறை சென்று பொங்கல் தினத்திற்கு முன்புதான் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்நிலையில்தான் சனிக்கிழமையன்று இரவு வீட்டின் அருகே உள்ள பள்ளிவாரமங்கலம் மாரியம்மன் கோயில் அருகே உள்ள திடலில் மகாராஜா மது அருந்தியுள்ளார். அப்போது அங்கு வந்த மர்ம கும்பல் ஒன்று மகாராஜாவை அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் கடுமையான காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் சரிந்த மகாராஜா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். உடலை மீட்ட வைப்போர் போலீசார் உடற்கூராய்விற்காக உடலை திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் மகாராஜாவின் செல்போனில் சில ஆடியோ ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் முன்விரோதம் காரணமாக கொலை நடந்திருக்கலாமோ என்ற கோணத்திலும் விசாரித்து வருகின்றனர். பிரபல ரவுடி சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.